ஆங்கிலத்தில் ஃபார் வேர் டூ ஆர் த்ரீ ஆர் கேதர் டுகெதர் இன் மை நேம் தேர் ஆம் ஐ இன் த மிட்ஸ்ட் ஆஃப் தெம். ஏனெனில் ரெண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். இதை சொன்னது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம இந்த கண்டிஷனை இப்போ ஏற்கனவே ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். ரெண்டு பேராவது மூன்று பேராவது நான் அதை விட ஜாஸ்தி நம்ம கூடியிருக்கோம். அப்போ இங்கே நம்முடைய மத்தியில் யார் இருக்கா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார். இங்கே நம்முடைய மத்தியில் இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் கண்களினால் காண முடியாமல் காண இருக்கலாம், ஆனால் அவர் இங்கே இருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரமும் வல்லமையும் உள்ளவர் நம்முடைய மத்தியில் இங்கே கடந்து வந்திருக்கிறார். அப்படியானால் நாம் இந்த நேரத்தில் ஒரு நிமிஷம் அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருக்கு கனத்தை செலுத்தும்படி, மரியாதையை செலுத்தும்படி, நம்முடைய மத்தியில் வந்திருக்கிற ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கனத்தையும் மரியாதையும் செலுத்தும்படி எழுந்து நிற்போம். ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம் என்று எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், நன்றி நன்றி நன்றி, எங்கள் மத்தியிலே வந்திருப்பதற்காக நன்றி நன்றி நன்றி, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. யாருக்காவது உங்களுக்கு தரிசனத்தில் அவரை இங்கு காண முடியுமானால், கண்டீர்களானால் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சிலருக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட தரிசனங்களை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்காவது அப்படி தரிசனம் கொடுத்திருந்தால் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அவர் இங்கே இருப்பது உண்மை. அது அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தையின்படி அவர் இங்கே இருப்பது உண்மை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நன்றி நன்றி நன்றி, ஹல்லேலூயா. உட்காருவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணின பிறகு வாரத்தின் முதலாம் நாளில் அங்கு சில ஸ்திரீகள் ஆண்டவருடைய சரீரத்துக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி சென்றார்கள் என்று பார்க்கிறோம். நாம் அங்கு பார்க்கும்போது அவருடைய மனதில் இருந்த ஒரு பெரிய கேள்வி, க்வெஸ்சன் நம்பர் ஒன், அந்த கல்லறைக்கு முன்பாக ஒரு பெரிய கல், அது மிகவும் பாரமான ஒரு கல், அதை இந்த ஸ்திரீகளால் தள்ள முடியாது. அதனால் அவங்க மனசில் இந்த கேள்வியோடு போகிறாங்க. இந்த கேள்வி எங்கே இருக்குன்னு நீங்கள் பார்க்குறோம். மார்க்கு சுவிசேஷம் 16:16 3 யாராவது வாசிங்க. மார்க்கு 16:3. கேள்வி, கல்லறையின் வாசல் இருக்க கல்லை யார் நமக்காக புரட்டி தள்ளுவார்கள்? இந்த காலையில் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விதமான பிரச்சனையோடு வந்திருக்கிறீர்கள்? என்ன காரியம் உங்கள் மனதை அதிகமாக ஒரு வேதனைக்குள்ளாக்கி இருக்கிறது? இந்த காலையில் நீங்கள் அந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்று சொல்லி நீங்கள் வந்திருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்கிற முதலாவது செய்தி, நாலாவது வசனம், மார்க்கு 16:4. ஆமென். பிரச்சனை
அவர்கள் அந்த இடத்துக்கு போவதற்கு முன்பாகவே சால்வ் ஆகிவிட்டது. உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய ஆண்டவர் நமது பேரில் அவ்வளவு கரிசனை உள்ள ஆண்டவராக இருக்கிறபடினால் நம்முடைய பிரச்சனைகளை குறித்தும் அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று பேதுருவில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு என்ன விதமான பிரச்சனையோடு கவலையோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள்? நாம் இந்த இடத்திலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று சொன்னேன், நீங்கள் அதை விசுவாசித்தீர்கள். அப்படியானால் இன்றைக்கு உங்கள் பிரச்சனைகளை அவருக்கு முன்பாக கொண்டு வாருங்கள். இந்த நேரத்தில் கொண்டு வாருங்கள். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அவர்கள் நினைத்தார்கள், அந்த கல் மிகவும் பெரிதாக இருக்கே, நாம் யார் அதை தள்ளுவா, ரெண்டு மூணு ஆம்பளைங்க சேர்ந்தால் தானே தள்ள முடியும் அப்படின்ற விதத்தில் தே ஆர் திங்கிங், ஹூ இஸ் கோயிங் டு ரோல் டவுன் திஸ் பிக் ஸ்டோன். ஆனால் அங்கே போகும்போது அதற்கு முன்பாக தேவ தூதன் வந்து அந்த கல்லை தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான் என்று வேதம் சொல்கிறது. டுடே ஐ வாண்ட் டு டெல் யூ, காட் வாண்ட்ஸ் டு ஹெல்ப் யூ இன் யுவர் ப்ராப்ளம். உன்னுடைய பிரச்சனையில் கர்த்தரவனுக்கு உதவி செய்ய முடியா இங்கே கடந்து வந்திருக்கிறார். அவரிடத்துல உங்கள் பிரச்சனையை கொடுப்பீர்களா? வில் யூ ஹேண்ட் ஓவர் தி ப்ராப்ளம் டு த லார்ட்? வாட் எவர் மே பி த ப்ராப்ளம், அவர் பிக் மே பி த ப்ராப்ளம், இன் த சைட் ஆஃப் காட் யுவர் ப்ராப்ளம் இஸ் நத்திங். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தால் இது எப்படி நடக்க முடியும் என்று நீங்கள் யோசித்தாலும் ஐ வாண்ட் டு டெல் யூ, உங்களுக்கு சொல்கிறேன், காட் இஸ் கிரேட்டர் தேன் யுவர் ப்ராப்ளம். உங்களை பிரச்சனையை பார்க்கலாம், தேவன் பெரியவர், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் நாம் தலை வணங்கி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். உங்கள் பிரச்சனையை நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்ல போகிறீங்க. இங்கே இருக்கிறார், உங்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்னவர் உங்கள் பிரச்சனையை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு சொல்ல போகிறார். இந்த நேரத்தில் உங்கள் பிரச்சனையை அவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவர் என்று எழுதியிருக்கிறது. உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று எழுதியிருக்கிறது. ரஷ்யா கலபரபா திரிபிகி ரஷ்யா உஷபர மனமா திரிக்கி ரஷ்யா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்கள் பிரச்சனையை தீர்க்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் கவலைகள் எல்லாம் உமது பேரில் வைத்து விடுமே சொன்னீர். ஆண்டவரே, எங்களுடைய பிரச்சனையை நீர் தீர்க்கிறவராக இருக்கிறீர், அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் வைக்கிறேன்ப்பா. நீங்கள் எங்கள் மத்தியில் இருக்கிறபடினால அந்த பிரச்சனையை உங்கள் இடத்துல கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் அதை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி எங்களுக்கு ஆண்டவரை உதவி செய்வீங்கன்ற நோக்கத்தோடு வந்திருக்கிறோம். ஆண்டவராக இயேசுவே, உம்மிடத்திலே கொடுக்குறோம். நீங்கள் இந்த காரியத்தில் உதவி செய்யுங்க. உங்கள் நாமத்திலேயே இந்த ஜெபத்தை ஏறடிக்கிறோம். ஆமேன், ஆமேன். ஆண்டவராக இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களுக்கு ஏற்பட்ட ஒரு கலக்கம் கொஞ்சம் நெஞ்சமல்ல. ஏன் கலக்கம்? அவர் சொன்ன வார்த்தையை அவங்க முழுசாக நம்பவில்லைன்னு எழுதியிருக்கு வேதத்தில். மூன்றாவது நாள் நான் உயிரோடு எழுந்து விடுவேன்னு சொன்னார். ஆனால் அவங்க என்ன செய்யலை, நம்பலை. அவர்கள் நம்பாதிருந்தார்கள். இந்த ஸ்திரீகள் போய் அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, கல்ற காலியாக இருக்குது, அங்கே சீஷர்கள், அங்கே ரெண்டு தேவ தூதர்கள் இருந்தாங்க, அவங்க எங்ககிட்ட கேட்டாங்க, அவர் உயிர்த்தெழுந்தார், உங்களுக்கு முன்னால் கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள்னு சொன்னார். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. நம்ம சீஷர்கள்லாம், இயேசுவினுடைய சீஷர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள்? அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. இயேசு சொன்னதையும் நம்பலை. இப்போ போயிட்டு வந்து கல்லறைக்கு போயிட்டு வந்து சொன்ன ஸ்திரீகள் சொன்ன வார்த்தையும் நம்பலை. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நாம் எப்படிப்பட்ட சீஷர்களாக இருக்கிறோம்? இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று எத்தனை பேர் நம்புகிறீங்க? ப்ரைஸ் தி லார்ட். இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா.
ரெண்டு பேர் புறப்பட்டு நடந்து போகிறாங்க. இன்றைக்கி 7 அல்லது 8 மைல் தூரத்தில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு பேர் எம்மாவுன்னு பேர். நடந்து போயிட்டு பேசிக்கிட்டே நடந்து போகிறாங்க. ஆனால் ரொம்ப துக்கமுள்ள முகமுள்ளவர்களாக போயிட்டுருக்காங்க. லூக்கா 24:13-31 அது இருக்குது அந்த சந்தர்ப்பம். லூக்காவில் 24 இந்த ரெண்டு சீஷர்கள் போயிட்டுருக்கும்போது அங்கே 3வது ஒருத்தர் வராரு. அவர் யாருன்னு இவங்களுக்கு தெரியல. ஆனால் அவர் வந்து இவங்கக்கிட்ட கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்குறாரு? ஏன் இப்படி துக்கமுள்ள முகமுள்ளவர்களாய் போகிறீங்க பிரதர்? ஏன் ரொம்ப துக்கமாக இருக்கீங்க? உங்கள் மனசில் ஏதோ ஒரு கவலை, ரொம்ப கவலை இருக்கே, என்ன பிரதர்? ஆமான்னு தலையாட்டுறார் ஒரு பிரதர். ஆமேன். என்ன உங்களுக்கு தெரியாதா? இப்போ நடந்துச்சலாம் விஷயம். என்ன விஷயம்? இந்த இயேசு கிறிஸ்து அந்த இரட்சகர், அவர் நம்மளெல்லாம் மீட்டு ரோம அரசாங்கத்துக்கெல்லாம் விடுதலையாக்கி நமக்கு பெரிய பொசிஷன்லாம் கொடுத்து நம்ம நடத்துவார்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவரை சிலுவையில் அறிஞ்சு கொண்டுட்டாங்க. இப்போ அடுத்தபடி என்ன பண்ணுறது தெரியல எங்களுக்கும். நாங்களும் கவலையோடு தான் இருக்கிறோம். என்ன செய்கிறதுன்னு தெரியல. இன்றைக்கி அப்படி யாராவது வந்திருக்கீங்களா? என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஏன்னா நாங்கள் நம்பிக்கொண்டிருந்த நம்பிக்கை எங்களை விட்டு போய்விட்டது. நாங்கள் நம்பிக்கொண்டிருந்த காரியங்கள் எங்களுக்கு இப்பொழுது இழந்து விட்டோம். அதனால் என்ன செய்கிறது தெரியல அப்படின்னு வந்திருக்கீங்களா? அந்த சீஷர்களை பார்த்து அவர் பேசுகிறாரு. ஆனால் இந்த ரெண்டு பேருக்கு இயேசு தான் கூட வந்தாருன்னு தெரியல. பேசிக்கிட்டே போகிறாங்க. அவர் மோசே, தீர்க்கதரிசன ஆகமங்கள் எல்லாவற்றிலும் இருந்து இயேசு எப்படி பாடுபடுவார், எப்படி மரிப்பார், எப்படி உயிரோடு எழுந்திருப்பார் எல்லாத்தையும் சொல்கிறாரு. சொல்லிக்கிட்டே வராங்க. வந்த பிறகு அவங்க போகிற இடம் வந்துருச்சு. இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார். ஒரு பாட்டு கூட பாடுறாங்கல்ல, அனிதா கிங்ஸ்லி பாடுவாங்க, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன்மீது நினைவாக இருக்கிறார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நைட் ஆயிடுச்சு, கொஞ்சம் இருட்டாயிடுச்சு, நீங்கள் எங்கள் கூட வந்து சாப்பிட்டுட்டு இங்கே இருந்துட்டு போங்களேன் அப்படின்னு வருந்தி கேட்டுக்கொண்ட பிறகு இயேசு வந்தாராம். வந்த பிறகு அங்கே பிரெட் எல்லாம் வச்சுருக்கு. இப்போ இவர் யார்? இயேசு. இயேசு வந்து கெஸ்ட்டு. அவங்க ரெண்டு பேர் தான் அவரை கூப்பிடுறாங்க வீட்டில். ஆனால் அங்கே என்ன நடக்குது பாருங்கள். கெஸ்ட்டு தான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. பார்த்தீங்களா, அங்கே எழுதியிருக்கு. அவர் தான் அப்பத்தை பிட்டு ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்கள் கண்கள் திறந்தது. அப்போ தான் இதுதான் இயேசுன்னு அறிஞ்சு கொண்டாங்க. நான் நினைக்கிறேன் இந்த கையில் தானே அப்படி பிட்டு கொடுத்துருப்பார், அந்த ஆணி காயத்தை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்ட உடனே, ஐயோ இது இயேசு இல்லை அப்படின்னு. இயேசுன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவர் மறைந்து விட்டார்னு எழுதியிருக்கு. அப்போ தான் சொல்கிறாங்க, அவர் பேசிகிட்டே வரும்போதெல்லாம் நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சில்ல. அந்த வார்த்தை அவர் சொல்ல சொல்ல நமக்குள்ளே ஏதோ ஒன்று நடந்துச்சுல. அவர் போன பிறகு பேசிக்கிறாங்க. அப்புறம் சாப்பிட்றதுக்கு மனசு வருமா? வரவே இல்லை. அடுத்த நிமிஷமே மறுபடியும் திரும்பி எருசலேமுக்கு போகிறாங்க. 7-8 மைல் புறப்பட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ இயேசுன்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் அபவுட் டர்ன் போய் சீஷர்களை போய் பார்க்கணுன்னு போய் ஓடி போய் சொல்கிறாங்க. வேக வேகமாக போய் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென். இயேசு உயிரோடு இருக்கிறார். உயிர் தெழுந்த இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கும்படி தான் ஆண்டவர் நம்ம வச்சுருக்கிறாரு. நம்முடைய சொந்த பலத்தில் அதை செய்ய முடியாது அப்படின்னு தான் அவர் என்ன சொன்னார், அப்போஸ்தலர் 1:8 இப்படி சொல்லியிருக்கார். யாரும் பார்க்கக்கூடாது பைபிளை.
பாராமல் சொல்லணும். அப்போஸ்தலர் 1:8 அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருப்பதற்கு நமக்கு என்ன தேவை? பரிசுத்தாவியின் பலன் தேவை. அதுதான் அங்கே எழுதியிருக்கு. அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டீர்களா? நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவியை பெற்றீர்களா அப்படின்னு நம்ம இதில் பார்க்குறோம். அப்போஸ்தல நடவடிக்கைகளில் பார்க்குறோம். அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும், அவர்கள் மேல் தலைகள் கை வைத்து ஜெபித்தார்கள், அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு ஒரு 5 இடம் அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தல நடவடிக்கைகளில் 5 இடம் சொல்லப்பட்டிருக்கு. அதில் 3 இடத்துல அந்த அடையாளம் என்ன? அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசினார்கள்னு 3 இடத்துல ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கு. மீதி 2 இடத்துல அது ஸ்பெசிஃபிக்காக சொல்லாட்டியும் இட் இஸ் இன்ஃபர்ட் அப்படி தான் இருந்திருக்கும், பரிசுத்தாவியை பெற்றார்கள் அப்படின்றது. 5 இடங்களில் அப்போஸ்தல நடவடிக்கைகளை பார்க்குறோம். இப்போ அது நமக்கு எதுக்கு தேவை? அந்த பலன் எதுக்கு தேவை? பக்கத்து வீட்டில் சண்டை போடுறதுக்கா? இயேசுவுக்கு எங்கே சாட்சியாக இருக்கணும்? எருசலேம் எது? உங்கள் வீடு. உங்கள் வீட்டில் சாட்சியாக இருக்கணும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்களை என்ன மாதிரி சொல்லுவாங்க? உங்கள் மாமியார் உங்களை என்ன சொல்லுவாங்க? உங்கள் மருமகள் உங்களை என்ன சொல்லுவாங்க? சாட்சியாக இருக்கீங்களா? பக்கத்து வீட்டுக்காரவங்களை பற்றி என்ன சொல்லுவாங்க? அதான் யூதேயா. அப்புறம் கடைக்கு போகிறீங்களே, அங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க? அதான் உங்கள் சமாரியா. எருசலேம், யூதேயா, சமாரியா, அப்புறம் வேலை செய்கிற இடம், பூமியின் கடைசி. எங்கே போனாலும் நீங்கள் யார்? இயேசுவுக்கு சாட்சி. எங்கே போனாலும் இயேசுவுக்கு சாட்சி. நான் இந்த காரியம் முதல்ல சொல்லியிருக்கேன், கொஞ்சம் மறுபடியும் ஞாபகம் ஊட்டிக்கலான்னு பார்க்குறேன். மன்னிச்சுங்க, இப்போ முதல்ல சொன்னதற்கு. ஒரு பஸ்ஸில் ஒரு பாஸ்டர் போயிட்டுருந்தார். அங்கே பஸ்ஸில் டிரைவர் தான் எப்பயுமே டிக்கெட் கொடுப்பார், காசு வாங்கிட்டு. அப்போ பாஸ்டர் டிக்கெட் வாங்கிட்டார், ஆனால் எண்ணி பார்க்குறாரு காசு கொஞ்சம் கூட இருக்குது. பாக்கி அந்த கண்டக்டர் வந்து கூட கொடுத்துட்டார், அந்த டிரைவர் கூட கொடுத்துட்டார். இப்போ வந்து சீட்டில் உட்காந்துட்டார் பாஸ்டரு. ஒரே போராட்டம், இந்த எக்ஸ்ட்ரா மணியை திருப்பி கொடுக்குறதா இல்லை நம்மளே வச்சுக்கிறதா? ஒரு பக்கம் பஸ்ஸுக்காரன்கள்லாம் என்ன கொள்ளை கொள்ளையாக பண்ணாடிக்கிறானுங்க, இந்த கொஞ்சம் பணத்தில் என்ன ஆகிடப்போகுது? நமக்கு செலவுக்கு பாஸ்டர் தானே, கொஞ்சம் செலவுகள்லாம் இருக்கும்ல போயிட்டு வர்றதுக்கு, அதனால் வச்சுக்கலாமே அப்படின்னு. அடுத்தது சொல்லுது, நீ ஆண்டவருடைய ஊழியக்காரன், நீ உன்னுடைய காரியங்களில் உண்மையாக இருக்கணும், நீ ஏமாற்றக்கூடாது அப்படின்னு அடுத்த சத்தம். அப்போ பார்க்குறாரு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டதுக்கப்புறம் ஆண்டவருடைய சத்தம் ரொம்ப பலமாக கிடைச்சதுனால உடனே போயிடுறாரு டிரைவர்கிட்ட. ஐயா, நீங்கள் என்கிட்ட கொஞ்சம் சேஞ்சு கூட கொடுத்துட்டீங்க ஐயா, அதை நான் திருப்பி கொடுக்கும்படியா உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ டிரைவர் சொன்னார், எனக்கு தெரியும் ஐயா, நான் தெரிஞ்சு தான் உங்களுக்கு கூட கொடுத்தேன். எப்படி இருக்கும் ஷாக்காக தெரிஞ்சு? நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்க்கணும் அப்படின்ட்டு. இப்போ எனக்கு தெரியுது நீங்கள் உண்மை உள்ளவங்க அப்படின்ட்டு. உங்கள் சர்ச் தானே அங்கே ஓப்பன் பண்ண போகிறாங்க நாளைக்கு, எத்தனை மணிக்கா சர்வீஸு? கண்டிப்பாக வரேன்யா. பாருங்கள், சாட்சி எவ்வளோ தூரம் கிரியை செய்யுது. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவங்களாக இருந்தால் நம்ம ஆண்டவர் எவ்வளோ ஆசீர்வதிக்கிறாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம பார்க்குறோம், இங்கே பார்க்கும்போது அடுத்தது யோவான் 20 நாம் 27 பார்க்கும்போது ஒரு சம்பவம். அதாவது இயேசுவினுடைய சீஷர்கள் முதல்ல இயேசு தரிசனமாகும்போது தோமா அங்கே இல்லை. தோமான்னு யார்? தாமஸ். அவர் அங்கே இல்லை. அதனால் தோமா வந்த பிறகு அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆண்டவரை பார்த்தோம், அவர் நம்ம மத்தியில் வந்திருந்தார், ஏ
சும்மா எல்லாம் கதை விடாதீங்கடா, நான் வந்து அப்படியெல்லாம் நம்ப மாட்டேன், நான் நிஜமாக அவர் வந்து அவர் தானாண்ணா, அவர் தான் அப்படின்னாக்கா அவரை கையை பார்க்கணும், அவர் விழாவை பார்க்கணும், எல்லாம் தொட்டு பார்த்தா தான் நான் என்ன செய்வேன், நம்புவேன், இல்லைன்னா அவருன்னு நம்ப மாட்டேன் அப்படின்றார். அவர் யார்? தாமஸ், நம்ம ஃப்ரெண்டு. இங்கே யாராவது தாமஸ் இருக்கீங்களா? ஐ திங்க் சங்கீதா ஹஸ்பண்டு பேர் இப்போ தாமஸ் இல்லை, நல்ல வேலை அவர் இங்கே இல்லை. ப்ரைஸ் தி லார்ட். 8 நாளைக்கு பிறகுன்னு போட்டிருக்கு வேதத்தில், அந்த பகுதியை வாசிங்கன்னா 8 நாளைக்கு பிறகு மறுபடியும் சீஷர்கள்லாம் ரூமை பூட்டிட்டு உள்பரமாக பூட்டிட்டு உள்ளே இருக்காங்க. ஏன் பூட்டியிருக்காங்கன்னா யூதருக்கு பயந்து, இயேசுவை பிடிச்சிட்டு போனவங்க நம்மளையும் பிடிச்சிட்டு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு அந்த பயத்தில் இருக்காங்க. அப்போ அங்கே வராரு, அங்கே வந்த உடனே அவர் என்ன செய்கிறாரு, ஆண்டவர் அங்கே வந்துட்டு அங்கே தோமாவும் இப்போ இருக்கிறாரு. இப்போ அது என்ன பண்ணுறாரு, நேராக எங்கே போகிறாரு, தோமாக்கிட்ட தான் போகிறாரு. தோமா இந்தா என் கைகளை பார், என்னப்பா என் விழாவிலையும் போட்டு பாரு. இப்போ என்ன சொல்கிறார் அவர், அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு, என் கைகளை பார். அது என்ன மாதிரி கை? இயேசுவினுடைய கை. இயேசுவினுடைய கை எப்படிப்பட்ட கைன்னு பார்க்குறோம். இந்த இடத்துல அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறாரு தோமாவுக்கு, கண்டு விசுவாசிக்கிறவர்களை விட காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இப்போலாம் நீங்கள் நீங்களாம் யார்? பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் நீங்கள் எல்லாரும். ஏன்னா நீங்கள் காணாமலே விசுவாசிக்கிறீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு உயிரோடு இருக்கிறாருன்னு நம்புகிறீங்க இல்லையா? ஆமேன். தோமா கிட்ட அவர் தான் தாமஸ் கிட்ட சொல்கிறாரு, தோமா நீ இப்போ கண்டுட்ட, இப்போ டபுள்லி யூ ஆர் ஷுவர், நான் தான் உனக்கு இப்போ தெரியுதுல்ல. ஆமாம் ஆண்டவரே, இனி என்ன வேணாலும் நீங்கள் சொன்னால் நான் செய்கிறேன். இப்போ இந்த தோமஸ் தான் நமக்கு கேரளாவுக்கு வந்தவர் முதல் நூற்றாண்டில். அந்த சமயத்தில் ஒரு யூத செட்டில்மெண்ட்டு கொச்சினில் இருந்தது. இதை சொல்கிறாங்க அங்கே தான் முதல்ல வந்து இறங்கினார். அங்கே வந்து அங்கே ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லி அதற்கு பிறகு சென்னைக்கும் வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏறக்குறைய ஒரு 7 சர்ச்சு அவர் கட்டியிருக்காருன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஆத்தென்டிக்காக தெரியாது. 7 சபைகளை கட்டினார். அதில் ஒன்று தான் கன்னியாகுமரியுடைய கடைசியில் இருக்குது, அங்கே ஒரு சர்ச் கட்டியிருக்காரு அப்படின்னாங்க. மயிலாப்பூரில் தான் அவர் வந்து அங்கே இரத்த சாட்சியாக மரித்தார் அப்படின்னு சொல்லி அங்கே சரித்திரபூர்வமாக அங்கே போடப்பட்டிருக்கு. அவரை எங்கே மரித்தாரோ அந்த இடத்துல அங்கே இப்போ அந்த பெரிய ஒரு கேத்தலிக் சர்ச் இருக்குது, அந்த இடத்துல அந்த படமெல்லாம் வச்சு இருக்காங்க. நான் போய் பார்த்தேன், ஆச்சரியமாக இருந்தது. நம்முடைய சென்னையில் இரத்த சாட்சியாய் மறித்த இயேசுவினுடைய சீஷர்களில் ஒருத்தர், அவர் சென்னையில் வர்ற வரைக்கும் அப்படிப்பட்ட விசுவாசம் அவருக்குள்ளே இருந்து அவருடைய சமயத்தில் எத்தனையோ 1000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கும்படியாக அப்படின்னு சொல்லி வசனத்தில் நாம் பார்க்குறோம். யோவான் சுவிசேஷம் 20:31 வாசிங்க. இதுதான் நம்முடைய கிரக்ஸ் ஆஃப் த மேட்டர். இந்த சுவிசேஷம் எழுதப்பட்டிருக்கிறதுனுடைய நோக்கம் என்ன? இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு நீங்கள் விசுவாசிக்கும்படியாய். அதுக்காக தான் எழுதப்பட்டிருக்கு. விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படி இவைகள் எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு இயேசுனுடைய கரங்கள் என்று சொல்லி பார்க்கும்போது 2வது அவருடைய கரங்களை பற்றி நாம் என்ன பார்க்குறோம்? 1வது அதை சிருஷ்டிக்கிற கரம்னு பார்த்தோம்.
உண்டானவைகளெல்லாம் அவரால் ஏன்றி வேறு உண்டாகவில்லைன்னு போட்டிருக்கு. சிருஷ்டித்ததெல்லாம் அவர் தான் சிருஷ்டித்தார் அப்படின்னு. ரெண்டாவது ஹீலிங் ஹேண்ட்ஸ், அவருடைய கரம் சுகமளிக்கிற கரம்னு பார்க்குறோம். இந்த பாட்டு நான் வந்து தம்பி இங்கே அவர் அவர்கிட்ட சொன்னேன், எடுத்து வச்சுருக்காரு. ஆனால் எத்தனை பேர் பாட தெரியும்னு தெரியல இந்த பாட்டு. இது ஒரு பழைய பாட்டு. இந்த பாட்டு என்ன பாட்டுனாக்கா, ஏசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா, காசினியில் அவர் போல் எவரையும் கண்டதில்லையா. எத்தனை பேருக்கு தெரியும் இந்த பாட்டு? எஸ், இந்த பாட்டு தெரியாது? தெரியும் இல்லை, கையை தூக்கி காமிங்களா? தெரியும்னா ஐ திங்க் நம்ம சிஸ்டர் ஆனிக்கு தான் தெரியும் போல் இருக்கு. அவங்களே பாட வச்சிடலான்னு நினைக்கிறேன். ஐயோ ஐயோ அப்படின்றாங்க. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா, காசினியில் அவர் போல் எவரையும் கண்டதில்லை இல்லம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா, காசினியில் அவர் போல் எவரையும் கண்டதில்லை இல்லம்மா. குஷ்டரோகியை பற்றி ஒரு சரணம் இருக்குது, அதை போடுங்க. இன்னும் கொஞ்சம் மேலே போங்க. குஷ்டரோகி, குஷ்டரோகி அவனை கையினால் கூசாமல் தொட்டாரம்மா. இந்த இடம் நீங்கள் எப்படி யோசிக்கணும், அந்த நாட்களில் குஷ்டரோகிகள் சொசைட்டியில் வரக்கூடாது. தூரத்தில் நின்று நான் அசுத்தன் அசுத்தன்னு சொல்லிக்கிட்டு வார்னிங் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். யாரும் கிட்டேயே வரக்கூடாது. அப்படிப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் உள்ள நாளில் இயேசு என்ன செய்கிறாரு, அவங்கக்கிட்ட போய் அவனை என்ன பண்ணுறாரு, தொட்டு சுகமாக்கினார் அப்படின்னு எழுதியிருக்கு. ஐ திங்க் லூக்காசு விசேஷம் 5வது அதிகாரத்தில்ன்னு நினைக்கிறேன். நாம் அதை பார்க்கணும். இயேசு இப்படிலாம் செய்வாரா, அப்படிப்பட்ட ஒரு அன்பு அவருக்கு உண்டா அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது நாம் அதில் நிச்சயமாய் பார்க்குறோம். அநேக இடத்துல சுகமடையும்படி வந்தாங்க. அதில் இது முக்கியமானது, அவர் 5வது அதிகாரம் 12, 13, 14 வசனங்கள் வாசிங்க. அவனை தொட்டு ஆமென். பாருங்க, குஷ்டரோகியை பார்த்துட்டு இயேசு என்ன செய்கிறாரு, தொட்டு சுகமாக்கினார்னு பார்க்குறோம். எவ்வளவு அன்புள்ள ஒரு தேவன், எவ்வளவு அன்புள்ள ஒரு கரங்கள். ஸோ அதனால தான் அது ஹீலிங் ஹேண்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, அவர் மன துருக்கம் உள்ளவர். நிறைய பேர் அவரிடத்துல வியாதியசைகளை வராங்க. அவங்களுக்கு அப்போ சீஷர்களுக்கும் இயேசுவுக்கும் சாப்பிடக்கூட டைம் இல்லாமல் இருந்துச்சு. அப்போ கூட என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். லூக்கா 4:40 ஒவ்வொருவர் மேலும் அப்படின்னு எழுதியிருக்கு. ஒரு 1000 பேர் போல இருந்திருப்பாங்க. ஏன்னா அன்றைக்கி சாப்பிட்றதுக்கு அரேஞ்ச் பண்ணும்போது ஆண்கள் மாத்திரம் எத்தனை பேர் இருந்தாங்க முதல்ல? 4000. என்ன இவ்வளோ மோசமாக இருக்கீங்க பைபிளில்? 5 அப்பா 2 மீனை வச்சு. ஆமாம், இதுக்கு இவ்வளோ நேரமா?
ஆண்கள் மாத்திரம் போட்டிருக்கு. அது தவிர பெண்கள் பிள்ளைகள் இருந்திருக்காங்க, கொடுத்துருக்காரு. இப்போ இந்த இடத்துல ஒவ்வொருவர் மேலும் கை வைத்து சுகமாக்கினார் அப்படின்னா ஆண்டவர் எப்படி பொறுமையோடு அவர் அந்த கம்பேஷனட், அவர் கஷ்டப்படுறவங்கள பார்த்தா அவங்க எப்படியாவது விடுதலை ஆகணும்னு வந்திருக்காங்க. அந்த அன்பு நம்முடைய உள்ளத்தில் வரணும். அடுத்தது சஃபரிங் ஹேண்ட்ஸ், அவருடைய கைகளில் கால்களில் எப்படி ஆணி அடித்து சிலுவையில் தொங்க வச்சாங்கன்னு பார்க்குறோம். கொஞ்சம் முள் குத்தின உடனே என்ன மாதிரி குதிக்கிறோம்ல நாம், ஒரு சின்ன முள்ளுக்கு அவருக்கு அப்புளப்பட்ட பெரிய ஆணி அடித்து கையில் சிலுவையில் அரைஞ்சால் எப்படி இருந்திருக்கும் யோசிக்க கூட முடியல. நான் ஒரு தடவை ஒரு ஆஸ்பத்திரி ஏதோ ஒரு செக்கப்புக்கு போனப்போ என் காலில் அந்த பிளட் வெசலில் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த அதெல்லாம் நர்சிங் ஸ்டூடெண்ட் போல் இருக்குது, சரியாக தெரியல. சும்மா அப்படி இப்படி என்னமோ போட்டிட்டு நோட்டிக்கிட்டே இருந்தாங்க. சொல்லிட்டேன், ஸ்டாப், நிறுத்திடு அப்படின்னு சொல்லிட்டேன். உங்கள் சீஃபை கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன் தெரியலனாக்கா தெரியாமல் சும்மா என்ன வேதனைப்படுத்துகிற மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டேன். அந்த சீஃப் வந்தாங்க. அவன்கிட்ட சொன்னேன், இவங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுங்க, இவங்க ஒழுங்காக செய்யலை, அதனால் நான் இவங்ககிட்ட நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஐயா என்ன வேணாக்கா, வேணா கையில் வேணா எடுத்துங்க, கையில் வெயின்ஸில், காலில்லாம் எடுக்க வேணாம் இவங்களுக்கு, ஏன்னா எனக்கு வலி எனக்கு தானே தெரியும். ஆ, அப்போ அவங்கக்கிட்ட அப்படி சொல்லிட்டேன். அப்போ ஆண்டவர் காலில் இவ்வளோ பெரிய ஆணி வச்சு அடித்தா ஆண்டவரே எப்படி இருந்திருக்கும்? ஆ, கையில் ஆணி, காலில் ஆணி, தாங்க முடியுமா? தலையில் வச்ச முள் 1.5 இன்ச் உள்ளே போச்சான், 17 முள் அப்படி போச்சான், பெயின்ஃபுல் தான்ஸ் அப்படின்றாங்க. இதெல்லாம் ஏன் ஆண்டவர் அப்படி சகித்தார் தெரியலையே. எனக்காக உங்களுக்காக அவர் அதை சகித்து கொண்டார். யோசிச்சு பாருங்கள், எனக்காக உங்களுக்காக ஒரு பாவமும் செய்யாத அவர் அதை சகித்து கொள்ளணுமா? நம்ம உண்டாக்கின ஆண்டவர் நமக்கு முன்பாக ஏதோ ஒரு வேலைக்காரனை போல் நின்று, ஒரு குற்றவாளியை போல் நின்று இந்த அவஸ்தையெல்லாம் பட்டார். இன்றைக்கி அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்க, ஹிஸ் ஹேண்ட்ஸ் ஆர் நாக்கிங் அட் த டோர். கதவு அண்டை வந்து வெளிப்படுத்தல் 3:20 போட்டிருக்குல்ல, அவர் என்ன செய்கிறார் இப்போ? ஏசு இதோ ஒருவன் சத்தத்தை கேட்டு திறந்தால் ஐயா அம்மா கதவை திறந்துட்டீங்களா? கதவை திறந்துட்டீங்களா? நான் சில வீட்டில் போகும்போது நான் தப்பாக சொல்கிறேன்னு மன்னிச்சிருங்க, என்னுடைய அப்சர்வேஷன், வெளியில் படம் இருக்கும் இயேசு நின்று கதவை தட்டுற மாதிரி, 10 வருஷம் கழித்து போனாலும் அதே படம் அங்கே வெளியே நின்றுட்டு தான் இருக்கார், கதவை தட்டிக்கிட்டு இருக்கார். என்ன பண்ணுறது? நான் பார்த்ததுன்னு தான் சொல்கிறேங்க, நான் பொய் சொல்லலை. அப்போ கதவை திறந்திருந்தா அந்த படத்தை எடுத்துருப்பாங்கள்ல. என்ன சத்யராஜ், திறக்கலை? உங்கள் கதவை திறந்தாச்சா? ஆ, கதவை திறந்தாச்சா? கதவை இன்னும் தட்டிக்கிட்டே தான் இருக்காரா? திறக்க மாட்டிங்களா? அவர் சொல்கிறாரு, நான் வந்து என்ன பண்ணுவேன், போஷணம் பண்ணுவேன் உங்களோட. அப்படி சாப்பாடு போட்டது தான் எப்பயுமே ஞாபகம் இல்லை. எப்பயாவது அவருக்கு சாப்பாடு போட்டிருக்கீங்க? ஆ, ஏசு வந்து உங்கள் வீட்டில் சாப்பிட்ருக்காரா? ஆ, வேதத்தில் போட்டிருக்கு. சில சமயத்தில் நம்ம அறியாதவர்களை உபசரிக்கும் போது தேவ தூதர்களை உபசரிக்கிறோம், அதனால் அப்படியே தள்ளி விட்டுறாதீங்க, சில சமயத்தில் அப்படி கூட வருவாங்க அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஏசு ஏதோ ஒரு நாளில் அவங்க வீட்டில் வந்திருந்தாருன்னா வந்திருக்கலாம். அவர் ஆனால் அவருடைய உண்மையான அந்த வெளிப்படத்தில் வரமாட்டார். ஒரு ஏழையை போல் வரலாம், இல்லை ஒரு ஒன்றுமில்லாதவர் போல் வரலாம், கஷ்டப்படுகிறவர் போல் வரலாம். நம்மக்கிட்ட வந்து கதவை திறக்க சொல்லி கேட்குறான், ஆனால் நம்ம திறக்கலைன்னா
அவர் நின்று தட்டிட்டு தர ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே வரமாட்டார். ஹீ இஸ் எ குட் ஜென்டில்மேன். அவர் ஒரு நல்ல மனுஷன், கதவை உடைச்சிட்டு உள்ளே வரமாட்டார். உன்னுடைய சித்தத்துக்கு விரோதமாக அவர் செய்ய மாட்டார். நீ கதவை திறந்தால் தான் உள்ளே வருவார், இல்லைன்னா அவர் வரமாட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் இதோடு முடிக்க போகிறேன். அவர் இன்றைக்கு உனக்காக வெல்கமிங் ஹேண்டோட காத்துட்ருக்காரு. அவருக்கு நீ இடம் கொடுப்பாயா? அவர் ஏற்றுக்கொள்வாயா? அவரை நம்புவாயா? நம்ம இன்றைக்கு அவருடைய கைகளை பற்றி பார்க்கும்போது அது சிருஷ்டிக்கிற கரங்கள் அப்படின்னு பார்த்தோம், அது சுகமளிக்கிற கரங்கள்னு பார்த்தோம், அது இரக்கமுள்ள மனதுருக்கமுள்ள கரங்கள்னு பார்த்தோம், அது கஷ்டப்பட்ட வேதனை அனுபவித்த கரம், அது தட்டி கொண்டிருக்கிற கரம்னு பார்த்துருக்கோம். இப்போ நம்மை ரிசீவ் பண்ண முடியாய், அவுட் ஸ்ட்ரெச் ஆர்ம்ஸ், என் இடத்துல வா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, இது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே வாங்கன்னு கூப்பிடுறாரு. வில் யூ கம் டுடே? ஹிஸ் இன்விடேஷன் இஸ் வேலிட் டுடே. அவருடைய இன்விடேஷன் இன்றைக்கும் வேலிட். வருவீங்களா? அவர் செவி அவருக்கு உங்கள் கதவை திறந்து அவரை உள்ளே வரும்படி அழைப்பீர்களா? நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நன்றி ஐயா. For God so loved the world that he gave his only begotten son, that whosoever believeth in him should not perish but have everlasting life. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் நமது பாவங்களை சிலுவையில் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஹல்லேலூயா. இந்த காலையில் அவருடைய தழும்புகளால் குணமாகும்படி வருகிறீர்களா? அவர் உங்களை சுகமாக்க விரும்புகிறார். அவர் உங்களுக்கு பிரச்சனையை தீர்க்க விரும்புகிறார். அவர் உங்களுக்கு மனதுருக்கமுள்ள ஆண்டவராய் சகாயம் பண்ண விரும்புகிறார். அவர் உங்களுக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர். என் பிள்ளைக்கு கஷ்டம் வரக்கூடாது, நான் அந்த கஷ்டத்தையெல்லாம் எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லி நமக்கு வர வேண்டிய தண்டனை எல்லாவற்றையும் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு நமக்கு அதில் ஒரு விடுதலையை கொடுத்து விட்டார். நான் நீங்கள் இனி அந்த பாவத்துக்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டியதில்லை. ஆகவே தான் அவர் இப்பொழுது கூப்பிடுகிறார். இதுவரைக்கும் உள்ளத்தில் இடம் கொடுக்காதவர்கள், உங்கள் இருதயத்தின் கதவை திறக்காதவர்கள், இப்பொழுது கதவை திறங்கள். அவரை உள்ளே வரும்படி அழையுங்கள். அவர் நீங்கள் கதவை திறந்து அழைத்தால்தான் வருவார். அவர் கதவை உடைத்து கொண்டு வரமாட்டார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்பா. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, அப்பாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை இப்போதும் வேளை கண்கள் கலங்கிடுதே, தாவும் பாடுகள் போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் மாட்டி பதைத்தனரோ உம்மை செந்நிறமாக்கினரோ, சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நிறமாக்கினரோ, போதும் அவர்காய்
ஜீவன் தந்திரன்றோ எங்கள் நிம்மை போல் மாற்றிடவே ஜீவன் தந்திரன்றோ எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே ஏற்று என்றும் நடத்தும் ஏற்று என்றும் நடத்தும் கல்வாரி அன்பை நீடும் வேளை கண்கள் கலங்கிடுதே கர்த்தாவும் பாடுகள் போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே ஐயா சசிகுமார் ஐயா வந்து ஜெபிக்கும்படியாய் க்ளோசிங் ப்ரேயர் பண்ணும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போம். எங்கள் மீது இவ்வளவாய் அன்பு வைத்து ஒரு பாவியும் கெட்டுப்போகக்கூடாது என்று சொல்லி எல்லாருக்காகவும் உம்முடைய ஜீவனை கொடுத்து எங்களுக்கு ரட்சிப்பை சம்பாதித்து தந்தீரேப்பா. அந்த மாபெரும் ஈவுக்காக எங்களை தாழ்த்தி நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக காயப்பட்ட கரங்கள் இன்றைக்கும் வாருங்கள் என்று எங்களை அழைத்து கொண்டு இருக்கிறதே ஆண்டவரே. எங்கள் பாரங்கள், எங்கள் பயங்கள், எங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் உம்மிடத்திலே கொண்டு வைப்பதற்கு நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. நீரங்கள் பரிகாரி, நீரங்கள் மீட்பர், நீர் எங்கள் ராஜா ஆண்டவர். இதற்காக நன்றியப்பா. நீரங்களுக்காக இருக்கும்போது நாங்கள் தைரியம் கொள்ளலாம், நாங்கள் பயப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. அப்பா எங்களை உற்சாகப்படுத்தும், அனல் மூட்டும், நம்பிக்கையை தாரும். உம்முடைய நம்பிக்கையோடு இங்கிருந்து எங்களை அனுப்பும். எந்த சூழ்நிலை என்றாலும் நீர் இருக்கிறீர் என்கிற அந்த தெளிவோடு அனுப்பும். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரோடும் இருக்கட்டும். எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.